ஒரு காலத்தில் வந்து கோயில் பட்டிங்கன்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெண் கொடுக்க மாட்டேன்ட்டு சொல்லக்கூடிய காலங்கள் இருந்து, இன்றைக்கு அப்படி இல்லை. இந்த நகரம் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி. நான் ஒரு 25-30 ஆண்டு காலம் இந்த கோயில்பட்டிக்கு வருவதற்கு முன்பு நான் வந்து பசுவந்தனை ரோட்டில் வீடு போட்டிருக்கச்சுமே அந்த இடத்துலையா வீடு போடுறீங்க என்று பயப்படுத்திய காலங்கள்லாம் உண்டு. இன்றைக்கி பார்த்தா அந்த ரோட்டை கிராஸ் பண்ண முடியலை. குடி தண்ணீருக்கு ஒரு காலத்தில் வந்து பெரிய பஞ்சம் என்று சொல்லுவார்கள். இப்போவும் நாகர்கோயிலுக்கோ ஏதாவது ஊருக்கு போயாச்சுன்னா அந்த குளிர்ச்சியான பகுதியில் இருந்து எப்படி நீங்கள் வந்து கோயில்பட்டியில் வந்து நீங்கள் வந்து குடியிருக்கிறீன்ட்டு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு பிறந்த ஊரை விட கோயில்பட்டி தான் இப்போ எனக்கு வந்து செழிப்பாக இருக்குது, தண்ணி பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து குடி தண்ணி வந்து எப்பொழுதும் வந்து சிவலப்பேரி தண்ணி கிடைக்கக்கூடிய அளவுக்கு இன்று ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவங்ககிட்ட சொல்வேன். எல்லா பொருட்களும் இந்த ஊரில் கிடைக்கும், கிடைக்காத பொருளே கிடையாது. இந்த ஊரில் முன்னால் சொல்லுவாங்க தீப்பெட்டி தான் பெரிய பிரதான தொழில்பாங்க. தீப்பெட்டியை விட விவசாயம்தான் அந்த ஊரில் ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு தொழிலாக இருந்து அது ஒரு லாபகரமான தொழிலும் கூட விவசாயம். ஸோ அதை நான் வந்து என்னென்னா அதை படித்ததுக்கு வந்து நான் ஆண்டவனுக்கு விவசாயிக்கு பணியாற்றுறது வந்து ஒரு தெய்வீக பணி என்று அடிக்கடி கிராமங்களில் சொல்வது என்னுடைய வழக்கம். நான் வந்து இந்த ஊரில் பணியாற்ற வரக்கூடிய டைமில் வந்து இந்த விதையாய்வாளராட்டு வந்து பணியாற்றிய போது என்னுடைய முதல் வேலை வந்து எப்படின்னாக்கி விதை கடைகளை ஆய்வு செய்வது. அதாவது முதலும் மூலப்பொருளும் ஆகியது வந்து தரமான விதை. விதையில் வந்து ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டாலோ தரமற்ற விதைகள் வந்து விவசாயிகளுக்கு கிடைச்சாச்சுன்னா அந்த பருவம் முழுவதும் அவர்களுக்கு அது நஷ்டமாகிவிடும். அதனால் நான் எனக்கு கொடுத்துருக்க பணியை வந்து மிக தெய்வீக பணியாக எடுத்து என்னுடைய 24 மணி நேரமும் வந்து அதற்காகவே நான் வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் என்னை பார்த்தா வந்து மிகவும் பயப்படுவார்கள் கடைக்காரங்க. தரங்கட்ட விதைகள் இருந்தேன்னா நான் நிறைய இந்த மாவட்டம் கிடையாது பல மாவட்டங்களில் அதுபோல் விவசாயிகளை வந்து நான் அந்த ஊருக்கு போனால் ஏட்டோ கஷ்டம் அங்கக்கூடிய பழைய காலத்து விவசாய முறைகளோடு அவங்களுக்கு நவீன வேளாண்மை உத்திகள், நவீன விதைகள், நவீனமான தொழில்நுட்பங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது. அதே போல் இந்த விதையை வந்து என்னென்னா இப்பொழுதெல்லாம் வீரிய ஒட்டு ரகமாகிவிட்டது. இப்போ முன்பு காலத்தில் வந்து நம்ம நாட்டு ரகம் கருங்கண்ணி பருத்தி லட்சுமி காட்டன் இப்படி இருந்தது வந்து இப்போல்லாம் வீரிய ஒட்டு ரகங்கள் நிறைய அறிமுகமாகிவிட்டது. அதாவது நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிம்போம், அந்த மல்டிநேஷனல் கம்பெனிலெல்லாம் கிட்டத்தட்ட 150 மேற்பட்ட கம்பெனி வந்து இந்த விவசாய தொழிலுக்கு வந்துட்டு அந்த அது உற்பத்தி பண்ணக்கூடிய விதைகள் அவங்க கொடுக்கக்கூடியது நம்ம பகுதிகளுக்கு ஏற்றதா என்பதை முதலில் ஆய்வு செய்வோம். நாங்கள் வந்து என்னென்னா அந்த கம்பெனிக்காரனை வந்து ஒவ்வொரு வில்லேஜ் வழியாக ஒரு பிளாக் வழியில் 100-10 ட்ரையல் போட்டு அதை போய் ஆய்வு செய்து அந்த பகுதிக்கு ஏற்றதா என்பதை தீர்மானித்த பிறகுதான் அதுக்கு தமிழ்நாட்டுக்கோ நம்ம பகுதிகளுக்கோ வந்து என்ன பண்ணோன்னா அலோ பண்ணோம். ஆனால் எந்த ஊருக்கு போனாலும் விவசாயிகள் வந்து என் மீது பாசமும் பட்டற்ற நட்பும் கொண்டிருப்பாங்க. நான் அவர்களோடு அவர்களுக்காக வாழ்ந்தேன் என்று கூட சொல்லலாம். அதே போல் நிறைய கிணறுகள், அதாவது தமிழக அரசு வந்து எனக்கு எப்பவும் ஒரு ஆசை என்னென்னா நிறைய பம்பு செட்டுகள் வந்து என்னென்னா நிறைய பேர் படிச்சுட்டாங்க. முன்னால் வந்து கிராமங்களில் வந்து 5 உடன்பிறந்து இருந்தாலும் ஒரு 4 விவசாய தொழிலை தான் பார்ப்பாங்க. ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுவார்னா ஏதாவது ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு போயிட்டு இருப்பார். இந்த பகுதிகள்லேயும் அப்படி தான். அப்போ பார்த்தீங்கன்னா கிராமங்களில் வந்து கார வீடுகள், பெரிய பெரிய கல்களால் கட்டப்பட்ட அரண்மனை வீடுகள் வந்து இருந்திருக்க காரணமே இந்த ஊர் மிகவும் செழிப்பு வாய்ந்த ஊர். சீசனில் பார்த்தா இந்த ஊர் மக்களுக்கு வந்து கொஞ்ச நாள் நான் வந்து கிட்டத்தட்ட 7 காலம் வந்து உர அதிகாரியாக இருந்தேன். அப்பொழுது வந்து இந்த மாவட்டத்திற்கும் அந்த தூத்து கோயில்பட்டி பகுதிக்கும் வந்து எந்த விதமான தட்டுப்பாடும் இன்றி விவசாயிகளுக்கு உரம் வணிகம் செய்யறதில் வந்து மிகவும் ஈடுபட்டிருந்தேன். டெய்லி காலையில் என்னுடைய ஃபோன் நம்பரை செல் நம்பரை வந்து என்ன பண்ணுவோன்னா பத்திரிகையில் பிரசுரிப்பேன். என்னுடைய நண்பர்கள் அதிகம் யாருன்னா 1 விவசாயி, 2 பத்திரிகை நண்பர்கள். நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து கிளம்பி கோயில்பட்டி வரதுக்குள்ளே ஃபோன்லே வந்து என்னுடைய செய்தியை போடுவேன். அடுத்த நாள் அரைப்பக்கம் என்ன ஆகுன்னா அது பிரசுரிக்கும்.
அவ்வளவு ஒரு பெருமை மிக்க விவசாய பூமி தான் இந்த கோயில்பட்டி. இன்னொன்று சொல்ல விரும்ப ஆசைப்படுகிறேன், அதே போல் சீனி அவரை நீட்டு ஒரு வெஜிடபிள், அதாவது காய்கறி பயிர், அதனுடைய விதை உற்பத்தி வந்து இந்த நம்ம கோயில்பட்டி பகுதியில் தான் வந்து அது விதை நல் தரமான விதை உருவாகக்கூடிய சூழல் இங்கே தான் இருக்குது. கிட்டத்தட்ட யாருக்கும் தெரியாது 5000 ஏக்கரில் இந்த கோடையில் வந்து விவசாயிகள் வந்து பயிரிடுவாங்க. ஸோ இந்தியா முழுவதுக்கும் வந்து என்னென்னா அந்த கோடை பயிருக்கு சீனி அவரை வந்து இங்கே தான் இருக்கும். ஒரு கிலோ விதை வந்து கிட்டத்தட்ட 70 ரூபாய்க்கு விவசாயிகள்கிட்ட வாங்குவாங்க. ஒரு ஏக்கரில் வந்து 400 கிலோ கூட அவங்க வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய நல்ல இது. அதே போல் விவசாயிகள் வந்து நம்ம கிணறுகளை வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா மீண்டும் ஒரு பசுமை புரட்சி உருவாகும், இயற்கை விவசாயம் உருவாகும். ஸோ அதனால் வந்து விவசாயிகள் வந்து நம்ம கோயில்பட்டி சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து கிணறை நீங்கள் பாலடைய விட்டுறக்கூடாது. கிணறு எங்கேயாவது பாலடைஞ்சின்னா அதை பார்த்து அவங்கள கூப்பிட்டு நீங்கள் இப்படி போடக்கூடாது என்று நான் அவங்கக்கிட்ட வருத்தப்பட்ட காலங்களும் உண்டு. அதே போல் வந்து உர ஆஃபீஸராக இருக்கச்சமையும் ஒவ்வொரு சொசைட்டியும் நீ கூட்டுறவு சங்கங்களை ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த கோயில்பட்டி மக்களுக்காக வேண்டி நான் திறந்து வியாபார கலெக்டர் அப்போ வந்து மிகவும் நெருக்கமாக இருப்பார். அப்போ ரவிக்குமார் நீட்டு இருந்தார், ஆசிஷ்குமார் இருந்தார், அவங்கெல்லாம் நான் சொல்கிறத அப்படியே கேட்பாங்க. அதனால் கூட்டுறவு இணைப்பதிவாளர்களோட உத்தரவு பிறப்பித்து அவங்கள ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த கோயில்பட்டி விவசாய பெருமக்களுக்காக வேண்டி உர கடையை அந்த உர வணிகத்தை திறந்து விற்பனை செய்த காலங்களும் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கோயில்பட்டியில் வந்து நாம் நினைக்கிறேன், அதாவது பிரிட்டிஷ்காரன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தூத்துக்குடியில் வந்து காட்டன் தெரு அப்படின்ட்டு ஒரு தெருவே உருவாக்கியிருக்கான். போனீங்கன்னா இப்போவும் இருக்குது. ஆனால் அந்த காட்டன் பருத்தின்னா அவன் வந்து அந்த நாட்டிலேருந்து வந்து முதல் முதல்ல இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கான்னா பருத்தியும் சென்னாவையும் தான் உற்பத்தி பண்ணியிருக்கான். ஸோ பருத்தி உற்பத்தி பண்ணி அந்த தொழிலில் வந்து எனக்கு தெரிஞ்சு கடம்பூரில் 10 ஜின்னிங் ஃபேக்ட்ரி, அதே போல் கோயில்பட்டியில் சுற்றி சுற்றி கிராமங்கள், கோயில்பட்டியை சுற்றியே 10-20 ஜின்னிங் ஃபேக்ட்ரி. அந்த காலத்தில் வந்து இங்கிலீஷ்காரன் நாலாட்டின் போதர் பக்கத்தில் ஒரு மில், இதெல்லாம் வந்து வைக்க காரணம் வந்து இப்போ வந்து அந்த ஜின்னிங் ஃபேக்ட்ரி எல்லாம் வந்து நிறைய மூடி கிடக்கிறது. அதே போல் எட்டயாபுரம் சமஸ்தானத்துக்கு 5-6 ஜின்னிங் ஃபேக்ட்ரி. அப்போல்லாம் அதுக்கென்ன ஆய்வுக்கு போவேன். அங்கே என்னென்னா விதை உற்பத்தி வந்து பருத்தி வந்து இந்த ஊரில் வந்து பிரதான பயிரனால இப்போ ரகப்பருத்தியினுடைய விதை உற்பத்தி இந்த ஊரில் தான் நடக்கும். கோயில்பட்டி இந்த ஊரில் உற்பத்தி பண்ணி தான், அதாவது மகாராஷ்டிரா என்டையர் மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்கும் குஜராத்துக்கும் வந்து கோயில்பட்டி எட்டயாபுரம் பகுதியில் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பருத்தி உற்பத்தி பண்ணி பருத்தி விதை உற்பத்தி பண்ணி அனுப்புவாங்க. 100 கணக்கான லோடு, 200 லோடு, 250 லோடு பருத்தி விதை வந்து எங்கே போகணும்னா நம்ம குஜராத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கும் போவோம். இப்போ இன்றைக்கி வந்து கீழாயிரில் பார்த்தீங்கன்னா ஜின்னிங் ஃபேக்டரியே காணும், பெரிய கார வீட்டில் ஜின்னிங் ஃபேக்டரி இருக்கும். அங்கே வந்து அவங்களுடைய பிரதான தொழிலே வந்து பருத்தி ஜின் பண்ணுறதும் அதில் இந்த விதை உற்பத்தி பண்ணுறது, இது விதை உற்பத்தி பண்ணுறதுக்கும் ஒரு பிரதான பகுதி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா அந்த சரியான நேரத்தில் வந்து மழை பெய்யும், அந்த நெய்கரிசல் வந்து என்ன ஆகிறாங்கன்னா தண்ணியை உறிஞ்சி வச்சிடும். இவங்க வந்து சரியான நேரத்தில் வந்து விதப்பு எடுக்கிறதுனால ஸோ இந்த விதப்பில் இருந்து அந்த ஈரத்திலே அது வந்து கிட்டத்தட்ட 150 நாள் இப்போ செழிப்பாக வளர்ந்து நல்ல மகசூலை வந்து கொடுக்குறோம். அதே போல் எல்லாரையும் நீட்டு ஒரு ரகப்பருத்தி வந்துருந்து அது கூட கிட்டத்தட்ட 12-14 குண்டால் வெடித்து எடுத்திருக்கா சார்னு சொல்லி விவசாயிகள் வந்து பெருமையாக சொல்வார்கள். இன்னும் அந்த தொழில் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. காலத்தில் பார்த்தா இப்போ நீங்கள் யாராவது கோயில்பட்டி பகுதியிலையோ இல்லாட்டி எட்டயாபுரம் ரோட்லேயோ அல்லது இந்த ஹைவேஸ்லேயோ கைத்தாருக்கு போகிற பகுதிகளிலே போனீங்கன்னா வானம் பார்த்த பூமி போல் இருக்கும். ஆனால் நீங்கள் மழை பெய்து இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதம் பஸ்ஸில் எஸ்ல காரில் போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எந்த இடமும் ஒரு வேஸ்ட்டாக இல்லாத இடமாக விவசாயம் நடக்கும். இது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியும் கூட. இந்த மாவட்ட மக்கள் வந்து முன்னால் வந்து கை விவசாயம், அதாவது உழவு மாடு வச்சுருந்தாங்க, இப்போ ஒவ்வொரு கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா 10-20 டிராக்டர், 25 டிராக்டர், அதாவது நான் சொல்கிறேன் வில்லிச்சேரியில் வந்து 150 டிராக்டர் இருக்குன்னா நீங்கள் பார்த்துட்டுங்க ஒரு கிராமத்தில். ஸோ அதே போல் அங்கே எலுமிச்ச
அதுக்கு அடுத்த பக்கம் என்னென்னா கருவேப்பிலை. கருவேப்பிலை கயத்தாறில் இருந்து அப்படியே வந்து போனோன்னா கடம்பூர் தாண்டி கிட்டத்தட்ட 4000-5000 ஏக்கர் கருவேப்பிலை உற்பத்தி. இந்த கருவேப்பிலையெல்லாம் உற்பத்தி பண்ணி காலையில் பார்த்திங்கன்னா கேரளா மாநிலத்துக்கும் வெளி மாநிலங்களுக்கும் வந்து நம்ம கோயில்பட்டி பகுதியில் தான் இருக்குது. இது ஒரு பிரதான ஒரு, அதே போல் சேனக்கிழங்கு தமிழக தென் தமிழகத்துக்கே வந்து விளாத்திக்குளம், புதூர், அதே போல் குளத்தூர், நாகர்தாபுரம் இந்த பகுதிகளில் வந்து என்னென்னாக்கி சேனைக்கிழங்கு உற்பத்தி, மிதமிஞ்சிய சேனைக்கிழங்கு உற்பத்தி. அதே போல் குளத்தூர் பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா கத்தரிக்காய், அதாவது நாகர்கோயில் சாப்பிடக்கூடிய வழுதனங்காக்கூடிய கத்தரிக்காய் நூற்றுக்கணக்கான ஏக்கர் அந்த விவசாயிகள். ஸோ அது மறுபடியும் வந்து அது வந்து சீர்படுத்த வேண்டும். அதே போல் இந்த பகுதியை எடுத்துக்கிட்டோன்னா நியர்பை சாத்தூருக்கு இங்கே இருக்கக்கூடிய கம்மாய்கள்லாம் வந்து வெள்ளரிக்காய். இப்போ ரீசெண்டாக கூட நான் நண்பரோட சேர்ந்து ஒரு பெரிய கட்டுரை எழுதினேன் வெள்ளரிக்காயை பற்றி. வெள்ளரிக்காய் எவ்வளோ மகசூல் நீட்டு, எவ்வளவு வெள்ளரிக்காய் தமிழ்நாட்டில் விளைஞ்சாலும் இந்த சாத்தூர் வெள்ளரிக்காயினுடைய ருசி வந்து எங்கேயுமே வராது. ஏன்னா அவங்க வந்து குளத்தில் கம்மாயில் தண்ணி வற்றக்கூடிய டைமில் அதில் கிடைக்கக்கூடிய ஈரத்தில் விதைய ஒண்டி அப்படியே விளைய வைக்கிறாங்க. அது பியூர்லி இந்த ஆர்கானிக் வெள்ளரிக்காய். அது வந்து உடலுக்கு இந்த கோடை காலத்தில் தான் அது வரும், உடலுக்கு வந்து எவ்வளவு அந்த நீர் சத்துக்களை வந்து சரி பண்ணி நம்மளை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. அப்படி இது ஒரு செழிப்பு வாய்ந்த பகுதி. இந்த பகுதி வந்து நிலவளம் மிக்கது. இப்போது குடிதண்ணீர் பிரச்சனை கிடையாத போது ரோடு வசதி கூடியது, மருத்துவ வசதிகள் கூடி போச்சு, எல்லா வசதிகளுக்கும் ஒருங்கே பெற்ற சிறந்த பகுதியாக தான் நம்ம இப்போ வந்து கோயில்பட்டியை பார்க்குறோம். மக்கள் தொழிலுக்கும் கோயில்பட்டியை நான் இப்போ அடிக்கடி சொல்லுவேன், நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனி இந்த ஊருக்கு வரணும். இங்கே படிக்கக்கூடிய சுத்த வட்டாரத்தில் கிட்ட இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கிராமத்தில் உள்ள மக்கள் படிச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய நிர்வாகத்தை கொண்டு வரணும். இந்த மாவட்டத்தில் உள்ள நமக்கு ஐசிசிஎல் சிவனாடாரெலாம் இந்த மாவட்டத்துக்காரர் தான். அவருக்கே பல டைமில் வந்து என்ன பண்ணோன்னா அந்த ஃபேஸ்புக்கிலலாம் எழுதுவேன், மீண்டும் இந்த ஊரை வந்து நாமெல்லாம் செழுமைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.